அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாரம் ஒரு தொழில்நுட்பம். குறிப்பாக இந்த கன்சார்சியம் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அக்ரோஃபார்ஸ் என்று அழைக்கக்கூடிய தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் கூட்டமைப்பின் மூலமாக நம்ம தொழில்நுட்பம் சார்ந்த வீடியோ பதிவினை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம். இது எதற்குன்னா, மரங்களில் குறிப்பாக வனத்திற்கு வெளியே மரம் வளர்ப்பில், வேளாண் காடுகள் மூலமாக வன வளர்ப்பில், பண்ணைக்காடுகள் மூலமாக மரம் வளர்ப்பில் ஒரு புதுமையான திட்டங்களை தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக நிலத்தின் உற்பத்தி திறன் பெருகப்பட்டு விவசாயிகளின் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காகவே வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக பல்வேறு விதமான தொழில்நுட்பம் சார்ந்த வீடியோ பதிவினை பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்கப் போவது புதிய வீரிய தைல ரகம், வீரிய தைல மரம். இந்த வீரிய தைல மரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த தைல மரம் வந்து பல்வேறு பயன்பாட்டுக்கு உகந்தது. நம்ம பல்வேறு பயன்பாட்டுனா, நீங்க காகிதத்துக்குள்ள எடுத்துக்கலாம், ஒட்டு பழகையா எடுத்துக்கலாம், விறகுக்காக எடுத்துக்கலாம், எனர்ஜிக்காக எடுத்துக்கலாம். அது மாதிரி இன்னைக்கு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பழக செய்யறது கூட வந்தாச்சு. இந்த மாதிரி தைல மரங்கள்ல வந்து பல்வேறு விதமான தைல மரங்கள் இந்தியாவை பொறுத்தளவு உலகத்திலேயே தைல மரங்கள் 600க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கு. இந்தியாவில் ரெண்டு விதமான தைல ரகங்கள் தான் நிறைய பேசப்படும், அதாவது யூகாலிப்டஸ் டெட்ரிகானிஸ் என்று அழைப்பார்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னா யூகாலிப்டஸ் கமாலன்சிஸ், அது சமவெளியில் இருக்கும். ஹில்ல பாத்தீங்கன்னா யூகாலிப்டஸ் கிளாபுலஸ் இருக்கும், யூகாலிப்டஸ் கிராண்டிஸ் இருக்கும். இந்த ரகம் இப்ப நம்ம இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ரகம் பாத்தீங்கன்னா, இது வீரிய ஒட்டு ரகம். யூகாலிப்டஸ்ல இரண்டு வகையான ரகங்கள், குறிப்பா யூரோபில்லா யூகாலிப்டஸ் கிராண்டிஸ், இது ரெண்டையும் உருவாக்க கிராஸ் பண்ண மூலம் உருவாக்கப்பட்ட ரகம் தான் இந்த யூரோகிராண்டிஸ். இது என்ன குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, வேகமாக வளரக்கூடியது. இரண்டு ஆண்டுகள், இது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஏழு மாதம், ஏழுல இருந்து எட்டு மாதம் தான் ஆகுது. எட்டு மாதம் ஆன ஒரு கிராப் இப்பயே ரெடி, ஹார்வெஸ்ட் ரெடி ஆயிடுது. ஹார்வெஸ்ட் ரெடி, அது குவாலிட்டி பாருங்க, இந்த மரத்தோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா, குவாலிட்டி அழகா இருக்கு பாருங்க. இது ஏன் சொல்றேன்னா, இந்த மரம் வந்து காகித குழுக்காக பயன்படுத்தப்படுகிறது, பேப்பர். அந்த பேப்பர்லயே ஸ்பெஷாலிட்டி கிரேட் நிறைய இருக்கு. பேப்பர்லயே நிறைய ரகங்கள் இருந்தாலும் இது நல்ல விதமான பேப்பருக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒட்டு பழகை, இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை மரமும் ஒட்டு பழகை தான் இருக்கு. இன்ஜினியர் உட் என்ற பார்ட்டிகல் போர்டா இருக்கலாம், பிளைவுட்டா இருக்கலாம், எம்டிஎஃப் என்று அழைக்கக்கூடிய மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்டா, இது எல்லாமே யூகாலிப்டஸ் சார்ந்தவரும். இந்த யூகாலிப்டஸ் என்னன்னா, இந்த யூகாலிப்டஸ் வந்து எதுலயும் வீரிய ரகம் கொண்டு போறோம். இது ஃபுல்லா குளோனல் ரகங்கள், நீங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வரல, இருக்கிற 2010 ஆண்டுல இருந்து 22 ஆண்டுகளாக பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள், ஒன்று வந்து விதை அந்த ஒட்டுக்கட்டுதல், அதற்கப்புறம் எவாலுவேஷன், டிஃபரெண்ட் எவாலுவேஷன் பண்ணி அல்டிமேட்டா அந்த எவாலுவேஷன்ல ஒரு ரகத்தை கொண்டு வரும். நீங்க பாக்கலாம் எவாலுவேஷன், அடுத்த வீடியோ பார்க்கலாம் எப்படி வந்து பல்வேறு வகையான ரகங்களை எவாலுவேட் பண்றோம். இப்ப இந்த மரத்தோட அறிமுகம் பார்த்துட்டோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இதுல பல்வேறு வகையான இனங்கள் அதாவது இறக்கிற எங்களிடம் மட்டும் இறக்கிற குறைந்தபட்சம் ஒரு 15 வகையான ரகங்கள் வந்து பெரிய ரகம், அதாவது இனங்கள், மர இனங்கள். இந்த யூகாலிப்டஸ்ல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு, குறிப்பா அந்த ஸ்பீசிஸ் பாத்தீங்கன்னா டெட்ரிகானிஸ் கமாலன்சிஸ் யூரோபில்லா கிராண்டிஸ் மினியேட்டா மைக்ரோதிக்கா ஆல்பா, அது மாதிரி நிறைய வச்சிருக்கோம். இதுல இதெல்லாம் சில ஸ்பீசிஸ் மட்டும் எடுத்து அதை தான் உங்களுக்கு கிராஸ். இந்த ட்ரீ இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா, இதை பத்தி ஒரு புக்கே எழுதியிருக்கோம், ட்ரீ பிரீடிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த புக்கை பார்த்துக்கலாம். அடுத்து வந்து மந்து வந்து விதைகளை கொண்டு வந்து அந்த விதைகளை சீட் சோர்சஸ் என்று அழைப்பார்கள். அதற்கப்புறம் அதுலேருந்து எடுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்களில் கிராசிங்கில் வர்ற விதையிலேருந்து அதுலேருந்து நல்ல ரகங்கள் எடுத்து அதை வந்து ஒட்டுக்கட்டது உங்களுக்கு கட்டிங் மூலமாக. இது மாதிரி ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், இது வந்து சும்மா ஒரு நாள் ரெண்டு நாளில் பண்ணுறதில்லை. ஏறக்குறைய ஒரு இந்த தைல மரங்களில் ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கிற சொல்லியிருக்கேன், உலகம் முழுவதுமே 600க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது. இந்தியாவில் நூற்றுக்கணக்கான ரகங்கள் இருக்குது. நம்மளுடைய வீட்டிலே தமிழகத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 20 வகையான ஸ்பீசிஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 7-8 வகையான ஸ்பீசிஸ் பார்த்திங்கன்னா நல்ல உற்பத்தி திறனும் உண்டு. அதை தான் இந்த விவசாய நிலங்களுக்கு தேவையான மரங்களை தேர்ந்தெடுத்து அதை குளோனல் முறையில் உற்பத்தி பண்ணி அதை தான் அந்த ஒரு நல்ல ப்ரொடக்டிவ் குளோனா கொடுக்கும். இப்ப என்ன பண்றோம்னா, இது எப்படி மல்டிப்ளை பண்றோம், குளோனல் முறையில் உற்பத்தி. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலேயும் இந்த மினி குளோனல் டெக்னாலஜி அழைக்கக்கூடிய இந்த சிறு கன்றக இனப்பெருக்கம் மூலமாக நிறைய மரங்களை பண்ணி இப்ப பல்வேறு விதமான 30க்கும் மேற்பட்ட மர வகைகள்ல தொழில்நுட்பங்களை உருவாக்கி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த தைல மரத்துல இந்த டெக்னாலஜி முதல் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அதை பாத்தீங்கன்னா ஈஸியஸ் டெக்னாலஜி, பிரச்சனையே கிடையாது, அழகா ஏபிகல் ஷூட்ஸ் மட்டும் எடுத்து பண்ணிட்டு இருக்கான். நீங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் எப்படி இந்த குளோன் வந்து நம்ம மல்டிப்ளை ஆகுது. ஏன் சொல்றேன்னா, இது பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் நம்ம எப்பயுமே வளர்க்கக்கூடிய யூகாலிப்டஸ் வரும், டெட்ரிகானிஸ் அண்ட் கமாலன்சிஸ். இது பாத்தீங்கன்னா ஹைபிரிட் யூரோகிராண்டிஸ். இந்த டிஃபரன்ஸ் பார்க்கலாம், நீங்க ரெண்டுக்குமே இந்த இலையோட டிஃபரன்ஸ் பார்க்கலாம் ரெண்டுமே. இதுதான் ஆகுது இதனுடைய, இதனாலேயே இது வந்து ஸ்பெஷாலிட்டி உண்டாகுது, நல்ல டென்சிட்டி கிடைக்குது. குறிப்பா இந்த ஒட்டு பழகைக்கெல்லாம் ஸ்பெஷாலிட்டி ரகமாகும். இதை கம்பேரே பண்ண முடியாது, ஏன்னா லைட் கலரா இருந்தா பிளைவுட்க்கு எடுத்துக்க மாட்டாங்க, அதே ப்ரௌன் கலரா இருந்தா பிளைவுட்க்கு எடுத்துப்பாங்க. இந்த ப்ரௌன் கலர்னாலேயே டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அதற்காகவே இந்த இதை பார்க்கலாம், இது போற போல மதற்காக ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒயிட்டா இருக்கும், இது வந்து இதுதான் அந்த இந்த ஹீரோ கிராண்டிஸ் ஸ்பெஷாலிட்டி மரமும் அப்படி. அடுத்த டெக்னாலஜி நம்ம வந்து எப்படி வந்து இந்த குளோனல் ரகங்கள் உற்பத்தி ஆகப்படுகிறது பார்க்கலாம்.
இது பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ, ஒரு 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 த்ரீ இயர்ஸ் முடிஞ்சு ஃபோர்த் இயர் எவாலுவேஷன் இருக்கிற ஓவர்வியூ. இதெல்லாம் ஒவ்வொரு ரகம் பாத்தீங்கன்னா அந்த ரகம் தான். இப்ப இந்த வருஷம் நம்ம கட்ட போறது இந்த ரகம் தான், இந்த ரகம் தான் கொண்டு போறோம். எப்படி இருக்கு பாருங்க, அது அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த ரகம் தான் நம்ம கொண்டு போறோம். இதை இந்த ரகத்தை என்ன பண்ணிருக்கோம்னா, ஏற்கனவே மரத்தோட உட் குவாலிட்டிக்காக மரத்தை வெட்டி எல்லா உட் குவாலிட்டியும் பார்த்தாச்சு. இது வந்து ஒரு அது பியூட்டிஃபுல் மரம். ஒரு ஒரு மூணு வருஷம் மூன்றரை ஆண்டுகள்லயே இது வந்து ஒரு மரத்தோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 150 to 180 கிலோ இருக்கு. 180 கிலோ. ஆனா ஒரு ஏக்கருக்கு இந்த மரத்தை பொறுத்தளவு நல்ல உற்பத்தி திறன் வரணும்னா 3 மீட்டருக்கு 3 மீட்டர் பண்ணணும். ஸோ ஏக்கருக்கு 444 மரம் தான். 444 மரம், ஒரு மரம் வந்து 150 கிலோ, 4 × 150, 60 டன். ஒரு ஏக்கருக்கு 60 டன் மூன்றரை ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது என்னன்னா 50% ஆஃப் மரம் வந்து பாத்தீங்கன்னா பிளைவுட்க்கு போய்க்கணும், அதற்கு மேல இருக்கிறதெல்லாம் பல்புட்டுக்கு போய்க்கிறோம், ரொம்ப 2 இன்ச்சுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் விறகுக்கு போய்க்கிறோம். இதுதான் இப்ப அடுத்த மரத்தை இப்படி வெட்டி என்ன குவாலிட்டி அனாலிசிஸ் பண்றோம் அதை பார்க்கலாம். மரம் என்ன மேம்பாடு எப்படி எடுத்து பார்த்தோம், அந்த மரத்தை வந்து எப்படி குளோனல் உற்பத்தி பண்றோம் பார்த்தோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா மரத்தோட குவாலிட்டி, இது எதற்கு பயன்படுகிறது இப்ப நீங்க பாக்கலாம். நிறைய அந்த பிளைவுட்காக வினீர் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை காட்டிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த மரம் வினீர் குவாலிட்டியை பார்க்கலாம். இந்த அதாவது ரெண்டு விதமா பண்ணும், ஒண்ணு வந்து 6 ஆண்டுகள் மரம், இரண்டாவது 3 ஆண்டுகள், 3.5 ஆண்டுகள். 6 ஆண்டுகள் மரத்தோட வீடியோவும் பார்க்கலாம், 3.5 ஆண்டுகள் மரம், ரெண்டு குவாலிட்டியில பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. ஆனால் ரெண்டு விதமான வீடியோ பத்தி உங்களுக்கு காட்டுவோம். எதுக்குன்னா புதிய காலத்தில் கூட இந்த என்ன சொல்றது ஒட்டு பழகை தயாரிக்கிறதுக்கு இந்த குளோனல் வந்து பயன்படும். அப்படி புதிய காலம் நடக்கும். அதனால தான் நான் எப்பயுமே ஆல்வேஸ் நான் யூஸ் பண்ணேன் பாத்தீங்கன்னா ஐஏடி சாப்பிட்டு போகும். அதனால இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு காட்டுறது ரெண்டு விதமான வீடியோ காட்டும். ஒன்னு வந்து 3.5 ஆண்டுகளில் அறுவடை செய்யப்பட்டது, இரண்டாவது 5.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அறுவடை செய்யப்பட்டது. இது ரெண்டையுமே பார்க்கலாம். புதிய ரகம் எப்படி இருக்கு, இந்த புதிய ரகத்தை வந்து இப்ப எப்படி வெளியே கொண்டு போயிருக்கோம். குறிப்பா வந்து இப்ப மூணு விதமான மாடல் பார்க்கலாம். ஒன்னு வந்து மல்டி பங்கல் அக்ரோபாரசி, பல்பயன் வேளாண் காடுகளில் எப்படி வந்து இந்த புதிய ரகத்தை கொண்டு போயிருக்கோம் பார்க்கலாம். அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா எப்படி இந்த புதிய ரகமும் டர்மெரிக் மஞ்சளோட எப்படி ஊடு பெயரப்படும். மூன்றாவது ஒரு விவசாய நிலத்தில் எப்படி கொண்டு போயிருக்கோம். இந்த மூணையுமே பார்க்கலாம். எல்லாமே ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்குள்ள, 1 ஆண்டுக்குள்ளேயே இருக்கு. 1 ஆண்டுக்கு 12 மாதங்களுக்குள்ளேயே வளர்ந்த மரம், இந்த 12 மாதங்களுக்குள்ளேயே வளர்ந்த மரம் பாத்தீங்கன்னா அறுவடைக்கே தயாரமா இருக்கு. ஏறக்குறைய ஒரு 5 இன்ச்சு சுற்றுல வந்துருக்கு. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்குன்னா ஒரு பதிவிடுவது இருக்குன்னா தொழில்நுட்பம் சார்ந்த பதிவு வேணும். இதில் ஒவ்வொரு மரங்களிலுமே இந்த மர இன மேம்பாடு என்பது பெரிய ஒரு முக்கியமான பங்கு. ஏன்னா ஒரு மரத்தை எல்லா மரத்தையும் குளோன் பண்ண முடியும், பண்ணக்கூடாது. நல்ல தேர்வு செஞ்சு அந்த மரத்துடைய குவாலிட்டி, அந்த உற்பத்தி திறன், இது ரெண்டும் தெரிந்த பிறகு அதே வந்து ஒரு குளோன் முறையில் உற்பத்தி செய்து அதே நல்ல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி நல்ல பல்வேறு தட்பப்ப சூழ்நிலைகளை எவாலுவேட் பண்ணி அதற்கப்புறம் தான் ஒரு ரகம் உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட ரகம் தான் இந்த EG900 இருக்கக்கூடிய இந்த ரகம், யூரோகிராண்டிஸ் ஹைபிரிட் குளோனல் ரகம். இது பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே பார்க்கலாம், அந்த யூனிஃபார்மிட்டி எல்லாமே பார்க்கலாம். அடுத்த வீடியோ நம்ம அதுதான் காட்டுறோம்.
இப்ப நம்ம பார்க்கப்படுது, இப்ப பாக்கலாம். அதாவது யூகாலிப்டஸ் வித் டர்மரிக் மஞ்சள் இருந்து பாக்கலாம். அப்படியே ஒரு வீடியோ பாருங்க, பாக்கலாம் எப்படி வந்திருக்கு பாருங்க. அறிமுகப்படுத்திருக்கோம். ஆறு ஆண்டுகளுக்கு மேல டிம்பர் ட்ரீஸ், அதுதான் டிம்பர் ட்ரீஸ் நிறைய போட்டிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிக்ஸட் டெபாசிட் மாதிரி, ஒன்னு வந்து ரெகுலர் ரெவன்யூ, ரெண்டாவது பிக்ஸட் டெபாசிட். காப்பு காடுகள் இல்லாமல் வனத்திற்கு வெளியே வனங்கள் வளர்ப்பில் ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல மரம் வந்து இந்த மரம். இது என்னன்னா அதிக உற்பத்தி தரன் கொண்டது, எல்லா விதமான மண்ணுக்கேற்ற ரகங்கள் நிறைய இருக்கு. குறைந்தபட்சம் 40 வகைக்கு மேற்பட்ட ரகங்கள் இருக்கு. ஒவ்வொரு மண்ணும் அமிலத்தன்மைக்கு உள்ள மரம், காரத்தன்மைக்கு உள்ள மரம், நியூட்ரல் பிஹெச் உள்ள மரம், அதேபோல காகிதக்குழுக்கு ஏற்ற மரம், பிளைவுட்டுக்கு ஏற்ற மரம். காகிதக்குழுக்கு ஏற்ற மரம் பிளைவுட்டுக்கு ஆகும், ஆனால் குவாலிட்டி இருக்காது. குவாலிட்டி இந்த பிளைவுட்டுக்குனே ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூட்டிலிட்டி வேஸ்ட் பண்ணி மரத்தை கண்டறிந்து அந்த வகையில் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு யூரோகிராண்டிஸ்ல ஒரு புதிய குளோன் அறிமுகம் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இது எதுக்குன்னா விவசாயிகள் வந்து எங்கெங்கெல்லாம் விவசாயம் லாபகரமாக இல்லையோ, எங்கே வந்து நீர் வளம், எங்கே வந்து ஆட்கள் பலம் இங்கெல்லாம் இல்லையோ, அங்கெல்லாம் இந்த மாதிரி மரங்களை கொண்டு செல்லும் பட்சத்தில் இந்த தொழில்நுட்பம், குளோனல் தொழில்நுட்பம் சார்ந்த உற்பத்தி திறன் என்பது இன்றைக்கு உண்மையிலே யூகாலிப்டஸ் மூலமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. இதன் மூலமாக இதற்கு மார்க்கெட்டிங் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தெரியும், பேப்பர் மில் வந்து குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்து எடுத்துக்கிறாங்க, அதேபோல பிளைவுட் நிறுவனம் குறைந்தபட்ச ஆதார விலை எடுத்துக்கிறாங்க, எனர்ஜி நிறுவனம் எல்லாம் சிப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஆராதனம். அதனால மார்க்கெட்டிங் பிரச்சனையே இல்லாத மரம். அந்த வகையில் இந்த வாரம் இந்த யூகாலிப்டம் சார்ந்த தொழில்நுட்பத்தை இந்த யூடியூப் மூலமாக பதிவிடுவதில் உண்மையிலேயே மிகவும் பெருமைப்படுகிறோம். இது எதற்குன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த வேளாண் காடுகள் தொழில்நுட்பம் என்பது ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடியாது. வர கண்டினியூஸா ஆராய்ச்சி பண்ணி புதிய ரகங்கள், புதிய வெரைட்டிஸ், புதிய ப்ராடக்ட், புதிய ப்ராசஸ், புதிய மாடல்கள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தும் பட்சத்தில் உண்மையிலேயே வேளாண் காடுகளும் இந்த பல்லுயிர் இனப்பெருக்கத்திற்கு மிகப்பெரிய பங்களிக்கும். அதன் மூலமாக வனவளம் பாதுகாக்கப்படும், இந்த நிலவளம் உண்மையிலேயே உற்பத்தி திறன் பெருகப்படும், அதன் மூலமாக விவசாயிகளுக்கு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை உங்களுடைய புதிய தொழில்நுட்பத்துடன் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.